இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளில் காந்தி படம் இல்லாததால் மத்திய பிரதேசத்தில் பரபரப்பு ஏற்பட்டது ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளுக்கு தடை விதித்த மத்திய அரசு அதற்கு பதிலாக இரண்டாயிரம் மற்றும் புதிய ஐநூறு ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வெளியிட்டது இந்நிலையில் மத்திய பிரதேச மாநிலம் ஷியோப்பூர் பகுதியில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் விவசாயி ஒருவர் பணம் எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினார் அதில் சில இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளில் காந்தி படம் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் கள்ள நோட்டாக இருக்குமோ என்ற அச்சத்தில் வங்கிக்கு அவர் ஓடினார் அந்த நோட்டை ஆராய்ந்த அதிகாரிகள் அது நல்ல நோட்டுதான் என்று உறுதிப்படுத்தினர் பிரிண்டிங் மிஸ்டேக் என்றும் சாஜாப்பு செய்தனர் இதனிடையே காந்தி படம் இல்லாமல் ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டது பற்றி விசாரணைக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது